வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஃபன்னி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில ஃபன்னியான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாதான் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடு எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது, பட் அந்த பால்கனியை பார்க்குறதுக்கு தான் ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த பால்கனியில் டோரே இல்லை, அப்புறம் இது கூட இந்த பால்கனியை கட்டி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு டவுட் வருது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு சும்மா ஸ்கேலுக்காக கட்டி விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் திருடங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா சிசிடிவி கேமரா எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துல ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இது சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணாங்களா இல்லை அதை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அந்த டப்பா எடுத்துகிட்டு வந்து அங்கே மாட்டினாங்கனாலே தெரியல. ஸோ பட் இருந்தாலும் திருடங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது, ஏன்னா அதை தாண்டி போகிறதுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏ, இந்த ஏடிஎம்மை எங்கே வச்சாலும் பயங்கரமான திருடங்கள் வந்து எடுத்துடுறாங்கடா காசை, என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சி இந்த இடத்துல வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மேலே ஏறி திருடங்கள் எடுக்கிறதுக்குள்ளே படுற பாடுறது அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா மேலே போயிட்டு ஒரு ஜம்ப் அடித்து ஏறி காசு எடுக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோன் பார்த்துட்டு வரவங்களுக்காகவே ஒரு செம்மையான ஒரு ஆப்பு வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் இவர். ஏன்னா ஃபோன் பார்த்துட்டே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தோன்னா ஃபோனோட சேர்த்து அப்படியே முட்டிப்போம். பட் இருந்தாலும் ஃபோன் பார்க்காம வரவங்க இதை ஜம்ப் அடிச்சு தான் போகணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா ஒரு எக்ஸ்கலேட்டரில் இப்படியா வைப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இது மேலே அப்படியே ஃபோன் பார்த்துட்டு சிலர் ஏறுவாங்க. ஸோ அப்படி ஏறும்போது டேரெக்டாக அதில் இடித்தாங்கன்னா டபாண்டு கீழே வந்து பரலோகம் போயிடுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதுவும் அந்த பால்கனி கேஸே தான். ஒருவேளை பால்கனி கட்டும் போது மட்டும் பயங்கரமான ஒரு சோம்பேறியாக மாறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் எல்லாருமே வந்து கதுவு வைக்காமல் பால்கனியை மட்டும் கட்டிடுறாங்க. எனக்கு இது ஸ்டைலாகவும் தெரியுது, சிலர் இதை மறந்து கட்டினதாகவும் தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை கட்டின ஓனர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்தியனும் வேணும் வெஸ்டர்னும் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இந்த மாதிரி கட்டி விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். இதை பார்க்குறதுக்கு எனக்கு வேறு ஏதோ மாதிரி தோணுது, உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களெல்லாம் என்னத்த சொல்கிறது, நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறதுக்கு ஒரு பெரிய அவார்டே வந்து தந்துடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காரு இந்த பில்டிங்கை, அப்படியே பிளானுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பர்ஃபெக்டாக கட்டியிருக்காருன்னு சொல்லணும். டேய், பிளேஸை மிச்சம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது மாதிரிலாமாடா கட்டி வைப்பீங்க, அதுக்கு நீங்கள் பில்டிங்கை கம்மி பண்ணிட்டு இதை ஒன்று ஒன்றாவே கட்டி வச்சுருக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் யாராவது வந்து பாத்ரூம் போவாங்கன்னு நினைக்கிறீங்க, எனக்கு அது மாதிரி தோணல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வா, வீடு பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, பட் எதுக்கு இந்த தேவையில்லாத ஸ்டெப்ஸு? அதோடய விண்டோ வழியாக தான் ஏறி குச்சி உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு போகிறதுக்கு டோரே இல்லை. ஸோ எப்படி போவாங்கன்னு தெரியல. நீங்கள் எதாவது நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ, கிச்சன் பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் டக்குன்னு சொல்கிறாதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் கீழே விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ட்ராவே ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி வச்சுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அது சீக்கிரட் ட்ராவாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளை தவிர அதுக்குள்ளே யாரும் கை விட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளாக இருந்தோம்னா அதை உழைச்சி கூட வெளில எடுத்துக்கலாம், மற்றவங்க எடுத்துக்க முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் வந்து ஒரு சூப்பரான ஒரு பில்டிங், பட் இருந்தாலும் இதை கட்டினவர் ஃபோன் பார்த்துட்டு வரவங்களுக்கு சூப்பராக ஒரு ஆப்பும் வச்சுருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங்கில் பாதி இடத்துல வந்து ஸ்டெப்ஸே இல்லை, அதுவும் ஒரு நடந்து போகிறதுக்கு கூட வழியே இல்லை. ஸோ ஃபோன் பார்த்துட்டு அப்படியே வந்து டவான்னு கீழே வந்தீங்கன்னா அப்படியே மேலே போயிடுவீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடேய், நம்ம நாட்டில் வீடு கட்டுறவங்களுக்கு திறமை ரொம்ப அதிகம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இது வீடாக இல்லை வேறு ஏதாவதுனே தெரியல. அடுக்கு மாடி கட்டிடுறவங்க கூட இது மாதிரிலாம் கட்ட மாட்டான். உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இதில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா எப்போ கீழே விழுன்ற பயத்துலேயே இருப்பாங்க. டேய், இதை கட்டும் போது இப்படி கட்டினீங்களா, இல்லை கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஓனர் இது ஒழுங்காகவே இல்லைன்னு சொல்லிட்டு உடச்சிட்டாரா? அது எனக்கு ஒன்றும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சுற்றி எதுவுமே இல்லை, அப்புறம் எதுக்கு அந்த பூட்டு ஒழுங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பார்க்குறாரு.
இது எதுக்குன்னு எனக்கு தெரியல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் இருந்தாலும் இந்த ஆள் பண்ணுறது ரொம்பவே ஃபன்னியாக இருக்குது. மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் வரக்கூடாது. அப்புறம் எதுக்கு இந்த நடுவில் ஒரு சின்ன படிக்கட் மாதிரி வச்சிட்ருக்காரு? என்னதுரா இது, ஏதோ பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டைல் மாதிரி இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா நேரமும் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்னிங்கில் வந்து நிறையவே ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ அதனால தான் வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு டேர்னிங்லேயே வந்து வச்சுருக்காங்க. வாடா வாடா வந்தேனா இதை முட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு வச்ச மாதிரி எனக்கு தெரியுது. பட் இதில் முட்டினாலும் வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான். டேய், டாய்லெட்டில் ரொம்பவே கூட்டம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு, அதனால தான் இப்படி வச்சுருக்காரு. ஏன்னா ஒரு சைடில் வந்து இதுவும் இருக்குது, ஒரு சைடில் வந்து இன்னொரு பாதி இருக்குது, அது மாதிரி வச்சுருக்காரு. இதில் எப்படி உட்காந்து போவாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்த எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனுமே உங்களை வேறு லெவலில் ஃபன்னியாக என்ஜாய் பண்ண வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க.